தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் அடிப்படை ஒழுக்கு விதிகள் நாளும் படித்து முடிச்சுட்டேன். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பகுதி தரப்பட்ட நேர்கோடு ஒன்றிற்கு செங்குத்து கோடுகளை அமைத்தல். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தரப்பட்ட நேர்கோடு ஒன்றிற்கு செங்குத்து கோடுகளை அமைத்தல். தரப்பட்ட நேர்கோடு ஒன்றிற்கு செங்குத்து கோடுகளை அமைத்தல். தரப்பட்ட நேர்கோடு ஒன்றிற்கு செங்குத்து கோடுகளை அமைத்து தரப்பட்ட நேர்கோடு ஒன்றிற்கு செங்குத்து கோடுகளை அமைத்து அதுல முதலாவது உபதலையங்கம் போட்டுக்கொள்ளு. தரப்பட்ட நேர்கோடு ஒன்றிற்கு செங்குத்து கோடுகளை அமைத்தல் என்று தலையங்கம் போட்டு அதுல முதலாவது பகுதியா, முதலாவது உபதலையங்கம், அதுல முதலாவது உபதலையங்கம். சரியாவிலே உபதலையங்கம், ஒரு கோட்டுக்கு வெளியே இருக்கும் ஒரு புள்ளியில் இருந்து, ஒரு கோட்டிற்கு வெளியே இருக்கும் ஒரு புள்ளியில் இருந்து அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோட்டினை அமைத்தல். ஒரு கோட்டிற்கு வெளியே இருக்கும் ஒரு புள்ளியில் இருந்து, இப்ப இதுல பாருங்க, இதுல ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை நான் ஈ என்று எடுக்க போறேன். அதே மாதிரி இதுல ஒரு கோடு இருக்கு. இப்ப என்ன கேள்வி என்ன பிள்ளை, சரியா, இந்த கோட்டுக்கு பேர வெப்பம் ஒரு பிசி, பிசி என்ற ஒரு கோடு இருக்கு. இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த ஏ என்ற புள்ளியில இருந்து இந்த பிசி என்ற கோட்டுக்கு ஒரு செங்குத்து கோடு என்ற கீற போறேன். ஏ என்ற புள்ளியில இருந்து இந்த பிசி என்ற கோட்டுக்கு ஒரு செங்குத்து கோட்டை கீறப்புறன் கவராயத்தை பயன்படுத்தும். பாருங்க, இந்த ஏ என்ற புள்ளியில இருந்து பிள்ளையில் இந்த பிசி என்ற கோட்டுக்கு ஒரு செங்குத்து கோடன் கீறப்புறன், செங்குத்துட தொண்ணூறு பாகையா, செங்குத்து கோட தொண்ணூறு பாகையுள்ள ஒரு கோட்டை கீறப்புறன் கவராயத்தை பயன்படுத்தும். ரைட், அதை எப்படி கீற என்ற முறைய கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அதை எப்படி நான் கீறப்புற என்ற முறையை கவனமா பாருங்க. சொன்னாலும் பாருங்க, ஏ என்ற புள்ளியில இருந்து இந்த பிசி என்ற நேர்கோட்டுக்கு ஒரு செங்குத்து கோடு ஒன்றை இப்படி கீறப்போறேன். சும்மா கீறாம கவராயத்தை பயன்படுத்தி, உங்களோட எக்ஸாம்பிள் கவராயத்தை பயன்படுத்தி தான் கீற சொல்லுவாங்க. அது கவராயத்தை பயன்படுத்தி எப்படி கீற என்ற முறையை பாருங்க, ஈஸியான படிமுறை. கவனிங்க இருக்கா, எந்த புள்ளியிலேருந்து செங்குத்து கீறணுமா பாருங்க. இந்த ஏ என்ற புள்ளியிலேருந்து செங்குத்து கீறணுமாண்டா, ஏ என்ற புள்ளியில நீங்க முதலாவது செய்ய வேண்டியது உங்களோட கவராயத்தை வைப்பீங்க. ஏ என்ற புள்ளியில உங்களோட கவராய கூரை கொண்டு போய் பாருங்க. இந்த கவராயத்திட கூரை ஏ என்ற புள்ளியில வைக்கணும். எளிதாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கவராய கோட்டு, அந்த கவராயத்திட ஊசியை கொண்டு போய் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, கவராயத்தின் அந்த ஊசி பகுதியை கொண்டு போய் ஏ என்ற புள்ளியில வச்சு இந்த அளவை மாத்தலாம். விருப்பமான ஒரு அளவு எடுத்து இந்த அளவை மாத்தலாம். விருப்பமான ஒரு அளவு எடுத்து இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரியா, இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி விருப்பமான ஒரு அளவு எடுத்து, இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி விருப்பமான ஒரு அளவு எடுத்து, ரைட், ஏயில கவராய கூட வச்சு இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி விருப்பமான அளவு எடுத்து இங்க ஒரு வில்லொண்டு வெட்டுங்க. இப்படி ஒரு வில்லொண்டு வெட்டுங்க. சரியான பாருங்க, ஏயில கவராய கூட வச்சு விருப்பமான ஒரு அளவு எடுத்து, ரைட், ஏயில கவராய கூட வச்சு விருப்பமான ஒரு அளவு எடுத்து இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி இப்படி ஒரு வில்லொண்டு வெட்டுறது. அது விளங்கிச்சான பாருங்க. சரியாது, ஏயில கவராய கூட வச்சு விருப்பமான ஒரு அளவு எடுத்து இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி ஒரு வில்லொண்டு வெட்டுவீங்க. வெட்டிட்டு இந்த அளவை நீங்க மாத்தலாம். பிள்ளை விருப்பம் வேண்டா, இந்த அளவை நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த அளவை வந்து மாத்தலாம். இந்த வெட்டின அளவை நீ விருப்பம் வேண்டா கூட்டி குறைக்கலாம். இந்த வெட்டின அளவை நீங்க விருப்பம் வேண்டா கூட்டி குறைக்கலாம். ரைட், இப்ப பாருங்க,
இந்த வில்லு வெட்டிட்டேன் தானே, வில்லு வட்டியாச்சு. இந்த வில்லு வெட்டினா அப்புறம் பாருங்க, இந்த நேர்கோட்டை, இந்த வில்லு வெட்டுற புள்ளிகள் உங்களுக்கு தெரியும். இந்த நேர்கோட்டை உங்களுக்கு தெரியும். இந்த வில்லு பாருங்க, ஒன்று இங்க வெட்டு, மற்றது இங்க வெட்டு. அந்த நேர்கோட்டை நாங்க வரைந்த வில்லு வந்து எங்க வெட்டுதுன்னா, ஒன்று இதுல வெட்டுது, மற்றது இதுல வெட்டுது. அப்ப இதுல நீங்க பாருங்க, அந்த வெட்டுற இடத்துல கவராய கூற வச்சு, அந்த வில்ல வந்து அந்த வில்லு நேர்கோட்டுல வெட்டுற இடத்துல கவராய கூற வச்சு நீங்க அளவை மாத்தலாம். விருப்பமான ஒரு அளவு எடுத்து ரைட் இங்க ஒரு வில்லு வெட்டுவீங்க. பிறகு அதே அளவா இங்க என்ன அளவு எடுத்தீங்க, இதுல என்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவு எடுத்து இந்த இருக்கு இந்த வெட்டுற இடத்துல கவராய கூற வச்சு ரைட் இந்த இருக்கு இந்த வெட்டுற இடத்துல கவராய கூற வச்சு இந்த வெட்டுற இந்த புள்ளியில கவராய கூற வச்சு அளவை மாத்தாம இங்க ஒரு வில்லு வெட்டுவீங்க. சரி பாருங்க, இங்க ஒரு வில்லு வெட்டுவீங்க. வெட்டிட்டு இந்த இடைவெற்ற இந்த புள்ளியையும் ஏ என்ற புள்ளியையும் இடைவெற்ற இந்த புள்ளியையும் ஏ என்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு ரைட் இடைவெற்ற இந்த புள்ளியையும் ஏ என்ற புள்ளியை நீங்க அடிமட்டத்தை வச்சு கீறி விட்டீங்கன்னா, சார் கீறி விட்டீங்கன்னா இது இதுக்கு 90 பாகையா இருக்கு. செங்குத்து கோடு இது இதுக்கு 90 பாகையா இருக்கு. திருப்பி சொல்றேன் பாருங்க, ஏ என்ற புள்ளி அவங்க தருவாங்க விளங்குது. அந்த ஏ என்ற புள்ளி இருக்குத்தானே, இந்த புள்ளி அவ தருவீங்க, இந்த புள்ளில இருந்து கீறுங்கன்னு சொல்லி ஏ என்ற புள்ளியும் பிசி என்ற நேர்கோடும் உங்களுக்கு தந்திருக்கு. இப்ப கேள்வி என்னண்டா, ஏ என்ற புள்ளியில இருந்து பிசி என்ற நேர்கோட்டுக்கு செங்குத்தை அமைக்க. அப்ப அதுக்கு கீழே கேள்வி எழுதி விடுங்க, ஏ என்ற புள்ளியிலிருந்து ஏ என்ற புள்ளியிலிருந்து அதை கீழே எழுதி கொள்ளுங்க. இருக்கா போட்ட தலைங்கிறதுக்கு இல்லையா, ஏ என்ற புள்ளியிலிருந்து நேர்கோடு பிசியிற்கு நேர்கோடு பிசியிற்கு செங்குத்து கோட்டினை அமைக்க. செங்குத்து கோட்டினை அமைக்க ஏ என்ற புள்ளியிலிருந்து நேர்கோடு பிசியிற்கு செங்குத்து கோட்டினை அமைக்க. ஏ என்ற புள்ளியிலிருந்து நேர்கோடு பிசியிற்கு செங்குத்து கோட்டினை அமைக்க. சொன்ன வழங்க அனுப்புறேங்க. முதல்ல நான் சொன்னான், ஏயில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து என்ன இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரியே, இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி விருப்பமான ஒரு அளவெடுத்து ரைட் இந்த வில்ல வெட்டுவீங்க. சரிதானே, இந்த வில்ல வெட்டுவீங்க. அப்புறம் அந்த வில்லு அந்த நேர்கோட்டை வெட்டுற புள்ளி அதுல கவராய கூற வச்சு அளவை மாத்தலாம். விருப்பமான ஒரு அளவு எடுத்து அளவை மாத்தலாம். விருப்பமான ஒரு அளவு எடுத்து இங்க ஒரு வில்லு. அப்புறம் அந்த அளவை மாத்தாம இதுல கவராய கூற வச்சு இங்க ஒரு வில்லு. பிறகு இந்த வெட்டுற இந்த புள்ளியையும் இந்த மேலே இருக்கிற இந்த புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டா இது 90 பாகை. சரிதானே, இந்த இடைவெற்ற புள்ளி நீங்க மார்க் பண்ணி காட்ட தேவையில்லை. இடைவெற்ற புள்ளிய நீங்க மார்க் பண்ணி காட்ட தேவையில்லை. சொல்ல வழங்குதா? மக்கு விடுங்க டக்கண்டு. அடுத்த ரெண்டாவது தலையங்க போடுங்க. ரெண்டாவது வகையான கேள்வியா, முதலாவது வகையை நாங்க படிச்சுட்டோம். ஒரு கோட்டுக்கு வெளியே இருக்கும் ஒரு புள்ளியிலேருந்து அந்த கோட்டுக்கு ஒரு செங்குத்து கோடு எப்படி அமைக்கிறது, ஏ என்ற புள்ளியிலேருந்து பிசி என்ற கோட்டுக்கு செங்குத்து அமைக்கிற பகுதி இப்ப சொல்லி கொடுத்தாச்சு. ரெண்டாவது தலையங்கம் போடுங்க. ஒரு கோட்டின் மீது, கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோட்டினை அமைத்த. கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து
அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோட்டினை அமைத்தல். கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோட்டினை அமைத்தல். கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோட்டினை அமைத்தல். கவனிங்க பிள்ளை, ஒரு நேர்கோடு ஒன்று எடுப்பான். சரியா, இந்த நேர்கோட்டுல ஒரு புள்ளி இருக்கன்னு வைப்போம். ஏ என்ற புள்ளி. கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த நேர்கோட்டுல ஏ என்ற புள்ளியில செங்குத்து கோட்டை வரைய சொல்லி. செங்குத்து கோட்டினை அமைக்க. பாருங்க, இந்த நேர்கோட்டுல ஏ என்ற புள்ளியில ஒரு செங்குத்து கோடு, இந்த கோட்டுக்கு ஏ என்ற புள்ளியில ஒரு செங்குத்து கோடு கிற சொல்றான்னு வைங்க. முதலா நீங்க செய்ய வேண்டியது பாருங்க பிள்ளைகள், ஏ என்ற புள்ளியில கவராய கூற வச்சு, ஏ என்ற புள்ளியில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில்லு. சரியா பாருங்க, ஏ என்ற புள்ளியில கவராய கூற வச்சு கீறாம பாருங்க, ஏ என்ற புள்ளியில கவராய கூற வச்சு விருப்பமான அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில்லு. சரியா பாருங்க, ஏ என்ற புள்ளியில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து, ஏ என்ற புள்ளியில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து, ரைட், விருப்பம் நீங்க அளவ விருப்பமான அளவெடுத்து கொள்ளலாமா, விருப்பமான ஒரு அளவெடுத்து ரைட். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, ஒரு அரைவட்ட வில். ஏ என்ற புள்ளியில கவராய கூற வச்சு விருப்பமான அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில். சரியான பாருங்க, முதலா நீங்க செய்ய வேணும் அந்த நேர்கோட்டுக்கு வந்து ஏ என்ற புள்ளியில செங்குத்து கோட்டக்கிற சொன்னா, ஏ என்ற புள்ளியில கவராய கூற வச்சு விருப்பமான அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில்ல கீறுவான். சரிதானே, கீறிட்டு பிற பாருங்க, அந்த வில்லு வந்து கவனிங்க, அந்த வில்லு வந்து அந்த நேர்கோட்டை வெட்டுற புள்ளி ஒன்று இங்க, அடுத்தது இங்க, அந்த வில்லு வந்து நேர்கோட்டை வெட்டுற புள்ளி ஒன்று இங்க, மற்றது இங்க. நாங்க வரைந்த வில்லு நேர்கோட்டை இடைவற்ற புள்ளியில, நாங்க வரைந்த வில்லு நேர்கோட்டை இடைவற்ற புள்ளியில கவராய கூற வச்சு ரைட் விருப்பமான ஒரு அளவெடுத்து நேர்கோட்டை பாருங்க, நான் வரைந்த புள்ளி, அதாவது நாங்க வரைந்த வில்லு நேர்கோட்டை இடைவற்ற புள்ளியில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து ரைட். மேல ஒரு வில்லும் பாருங்க, மேல ஒரு வில்லு அளவை மாத்தாம பிள்ளை, இதுல கவராய கூற வச்சு இங்க ஒரு வில்லு. சொன்ன பாருங்க, அந்த வில்லு வந்து நேர்கோட்டை வெட்டுற இடம் ஒன்று இங்க, அடுத்தது இங்க. முதலா நீங்க செய்யணும், இதுல கவராய கூற வச்சு, இதுல கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவு ஒன்று எடுத்து, விருப்பமான அளவா, விருப்பமான அளவு, விருப்பமான அளவெடுத்து இங்க ஒரு வில்லு வெட்டுவீங்க. அப்புறம் அந்த அளவை மாத்தக்கூடாது, இதுல எந்த அளவு எடுத்தீங்களோ அதே அளவு தான் இங்க வச்சு, இந்த இருக்கு இந்த வெட்டுற இடத்துல வச்சு அப்புறம் இங்க வெட்டுவீங்க. வெட்டிட்டு உங்களோட அடிமட்டத்தை எடுத்து அந்த ஏ என்ற புள்ளியையும் இடைவற்ற புள்ளியையும், ஏ என்ற புள்ளியையும் இடைவற்ற புள்ளிக்கு நேராக அடிமட்டத்தை வச்சு பென்சிலால் அந்த கோட்டை கீறி விட்டீங்கன்னா, இந்த கோடு தான் இதுக்கு செங்குத்து கோடாக இருக்கு. இந்த கோடு தான் இதுக்கு செங்குத்து கோடு, 90 பாகையாக இருக்கு. இந்த கோடு வந்து இதுக்கு செங்குத்து கோடாக இருக்கு. சரியான பாருங்க, நாங்கள் வரைந்த இந்த கோடும் இந்த இடைவற்ற புள்ளியும் சரியான கோணம், இடைவற்ற இந்த புள்ளியையும் ரைட், அதே மாதிரி ஏ என்ற புள்ளியையும் சரியாக அணைச்சி விட்டீங்கன்னு சொன்னால், இடைவற்ற புள்ளியையும் ஏ என்ற புள்ளியையும் சரியா அணைச்சு விட்டீங்கன்னு சொன்னா, அந்த இணைக்கிற அந்த நேர்கோடு வந்து நாங்க வரைஞ்ச நேர்கோட்டுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, செங்குத்தாக அமை. தெரியாது வரையுங்க, பாருங்க. இதுல மூன்றாவது வகையான கேள்வி,
ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் ஒரு முனை புள்ளியிலிருந்து அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோட்டினை அமைத்த. இதுல மூன்றாவது வகையான கேள்வி தலையங்க போடுங்க. ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் ஒரு முனை புள்ளியிலிருந்து அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோட்டினை அமைத்தல். ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் ஒரு முனை புள்ளியிலிருந்து அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்து கோட்டை அமைத்தல். கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஏபி என்ற நேர்கோட்டிற்கு ஏபி என்ற நேர்கோட்டிற்கு புள்ளி ஏயில் புள்ளி ஏயில் செங்குத்து கோட்டினை அமைக்க. சரி, அவளையில் கேள்வியை பாருங்க. ஏபி என்ற நேர்கோட்டுக்கு வந்து புள்ளி ஏயில வந்து செங்குத்து கோட்டை அமைக்க சொல்லியிருக்கு. ஏபி என்ற ஒரு நேர்கோடு இருக்கு, அந்த ஏபி என்ற நேர்கோட்டுக்கு புள்ளி ஏயில வந்து செங்குத்து கோட்டை அமைக்க சொல்லியிருக்கு. ஏபி என்ற நேர்கோட்டுக்கு புள்ளி ஏயில வந்து செங்குத்து கோட்டை அமைக்க சொல்லியிருக்கு. பாருங்க, நான் முதல்ல அவர் கூட உண்ட கீறேன், எழுதா பாருங்க. பிள்ளைல சிதனே, அந்த கோட்டோட பேர் வந்து ஏபி என்ற கோடு. சரியா, இந்த ஏபி என்ற கோட்டுக்கு கேள்வி வந்து புள்ளி ஏயில வந்து செங்குத்து கோட்டை கீற சொல்லுது. ஏபி என்ற நேர்கோட்டுக்கு புள்ளி ஏயில வந்து பாருங்க, இந்த ஏ என்ற புள்ளி தான் முனை புள்ளி என்று சொல்லுது. ஒரு கோடு தொடங்குற இடம் அல்லது முடிகிற இடம் அதான் முனை புள்ளி என்று சொல்லுவோம். ஒரு கோடு தொடங்குற இடம் அல்லது முடிகிற இடத்த முனை புள்ளி என்று சொல்லுவோம். ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் ஒரு முனை புள்ளியிலிருந்து அந்த கோட்டுக்கு. அப்ப இதுல பாருங்க, ஏபி என்ற நேர்கோட்டுக்கு முனை புள்ளி ஏ என்றது ஒரு முனை புள்ளி, பி என்றது ஒரு முனை புள்ளி. இப்ப ஏயில செங்குத்து கொடுக்கிற சொன்னா சரிதானே, ஏயில செங்குத்து கொடுக்கிற சொன்னா முதலா நீங்க செய்ய வேண்டியது அந்த கோட்டை கொஞ்சம் நீட்டணும். முதலா நீங்க செய்ய வேண்டியது பிள்ளைகள் அந்த கோட்டை கொஞ்சம் நீட்டுங்க. நீட்டுற நேரம் நீங்க புள்ளி புள்ளடி கோட்டால அந்த கோட்டை கொஞ்சம் நீட்டுங்க. இல்ல கவரா அடிமட்டத்தை வச்சு முதலா நீங்க என்ன செய்யணும், இந்த கோட்டை கொஞ்சம் நீட்டணும். அப்பதான் உங்களுக்கு இந்த அரைவட்ட வில்லு கீறலாம். இந்த கோட்டை நீட்டணுமா இருந்தா நீங்க முதலா செய்யணும். பாருங்க, இந்த கோட்டை கொஞ்சம் நான் நீட்ட போறேன். நீட்டையே கொஞ்சம் புள்ளி புள்ளடி கோட்டால, ஏன்னா தரப்பட்ட கோடு வேற, நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கோடு நீட்டுறீங்கன்னு சொன்னா அது புள்ளி புள்ளடி கோட்டாலாம் நீட்டணும். சொன்னவளங்கன்னு பாருங்க, இதுல அடிமட்டத்தை வச்சு புள்ளி புள்ளடி கோட்டால தான் இந்த கோட்டை நீங்க முறிந்த கோடுகள்னு சொல்லுவோம். இந்த முறிந்த கோடுகளால தான் இந்த கோட்டை நீங்க நீட்டணும். சரிதானே, அடிமட்டத்தை வச்சு இந்த கோட்டை கொஞ்சம் நீட்டுங்க. நீட்டுற நேரம் பிள்ளைல அது முறிந்த கோடா இருக்கணும். காரணம், இது உண்மையான கோடு, இது நீங்க மேலதிகமா வரைஞ்ச கோடு, அதை நீங்க முறிந்த கோடுகளால காட்டணும். இப்ப ஏயில செங்குத்து கீறேன்டா முதல் நான் கீறி காட்டின மாதிரி, ஏயில செங்குத்து கீறேன்டா முதல் நான் கீறி காட்டின மாதிரி, ஏயில செங்குத்து கீறேன்னு சொன்னா இப்ப நாங்க படிச்சோம் ஏயில ஒரு செங்குத்து கோடு எப்படி கீறேன்னு சொல்லி. ஏயில செங்குத்து கீற சொன்னா நாங்க முதல் எப்படி செங்குத்து கோடு கீழ்னோம்னு படிச்சினாங்க. ஏயில செங்குத்து கீறப்புறம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஏயில கவராய கூற வச்சு, ஏயில கவராய கூற வச்சு, சரியாது, ஏயில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவு எடுத்து, ஏயில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவு எடுத்து ஒரு அரைவட்ட வில்லொண்டு கீறுங்க. ஏயில கவராய கூற வச்சு விருப்பமான அளவு எடுத்து ஒரு அரைவட்ட வில்லொண்டு கீறுங்க. சரியாது, ஏயில கவராய கூற வச்சு விருப்பமான அளவு எடுத்து ஒரு அரைவட்ட வில்லு. அப்புறம் அந்த அரைவட்ட வில்லு உங்களுக்கு தெரியும், அந்த கோட்டை வெட்டுற இடம் தெரியும். ஒன்று வந்து இந்த புள்ளி, மற்றது வந்து இந்த புள்ளி. இதுல கவராய கூற வைங்க, இதுல கவராய கூற வைங்க, மேல எடுக்கிறேன், அளவை மாத்தலாம், விருப்பமான ஒரு அளவு ஒன்று எடுத்து
இந்த இடைவெற்ற புள்ளியில கவராய கூரை வச்சு விருப்பமான அளவு எடுத்து ஏற்கனவே கீறின மாதிரியா இங்க ஒரு வீல் அந்த அளவை மாத்தாம இதுல கவராய கூரை வச்சு அளவை மாத்தாம இதுல கவராய கூரை வச்சு இங்க ஒரு வீல் கீறிட்டு அடிமட்டத்தை எடுத்து அந்த ரெண்டு புள்ளி வேண்ட புள்ளியையும் இடைவற்ற புள்ளியையும் கொஞ்சம் சரியா கீறி இருக்கணும் இது ஏ என்ற புள்ளியையும் இடைவற்ற புள்ளியையும் எடுங்க ஏ என்ற புள்ளியையும் இடைவற்ற புள்ளியையும் நேரா வச்சு சரிதானே கொஞ்சம் திருப்பி சொல்றேன் ஏ என்ற புள்ளியையும் இடைவற்ற புள்ளியையும் நேரா வச்சு பென்சிலால இந்த கோட்டை இணைச்சு விட்டீங்கன்னா இதுதான் அதோட செங்குத்து கோடா இருக்கு சரியா அந்த புள்ளி இடைவற்ற புள்ள சரியா கவராய கூற வச்சு மேல ஒரு வில்லு அளவை மாத்தாம இதுல கவராய கூற வச்சு இங்க ஒரு வில்லு அந்த இடைவற்ற புள்ளியையும் ஏ என்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டா பாருங்க ஏபி என்ற நேர்கோட்டுக்கு முனைப்புள்ளி ஏயில நாங்க செங்குத்துக்கு இருக்க ஏபி என்ற புள்ளிக்கு ஏபி என்ற நேர்கோட்டுக்கு முனைப்புள்ளி ஏயில வந்து செங்குத்து கோடு இருக்க சொன்னவளங்க பாருங்க திருப்பி இருக்கா சொல்றேன்னு பாருங்க இருக்கா இதுல ஏபி என்ற நேர்கோட்டுக்கு முனைப்புள்ளி ஏயில வந்து செங்குத்து குறைச்சோன்னா முதல்ல இதோட கோடு முடியுது முதல்ல இந்த கோட்டை நீட்டோணும் நீட்டுற நேரம் நீங்க முறிந்த கோடுகளால நீட்டி காட்டணும் அடிமட்டத்தை வச்சு முறிந்த கோடுகளால நீட்டி காட்டுவீங்க ஏன் முறிந்த கோடுகளால நீட்டி காட்டுறீங்கன்னு சொன்னா இது தரப்பட்ட கோடு இது நாங்க எக்ஸ்ட்ரா கீர்ன கோடு எல்லாமே பென்சிலாலாம் கீறணுமா ஒன்றும் பென் பாவிக்க இல்லாது எல்லாமே பென்சிலாலாம் கீறணும் அப்புறம் ஏயில கவராய குறை வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில் ஏயில கவராய கூரை வச்சு விருப்பமான அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில் ஒன்று திருவிங்க ஏயில கவராய கூரை வச்சு விருப்பமான அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில் பிறகு அந்த இடைவற்ற புள்ளியில கவராய கூரை வச்சு மேலெடுத்து விருப்பமான அளவெடுத்து இங்க ஒரு வில்லு அளவை மாத்தாம அப்புறம் இதுல கவராய கூரை வச்சு விருப்பமான அளவெடுத்து இங்க ஒரு வில் பிறகு அந்த ரெண்டு விட்கள் வெட்டுற புள்ளியையும் ஏயை மடைச்சு விட்டா இதுதான் பிள்ளையில் இந்த ஏபி என்ற நேர்கோட்டுக்கு முனைப்புள்ளி ஏயில வரையப்பட்ட செங்குத்தாக அமையும் வேகமாக்குறீங்க அதை இதுல நாலாவது பகுதி புள்ளி செங்குத்து கோடு கீறுறதுல செங்குத்து கோடு அமைக்கிறதுல மொத்தமா நாலு பகுதி ஒரு நேர்கோட்டுக்கு வெளியில இருக்கிற புள்ளியில இருந்து அந்த நேர்கோட்டுக்கு செங்குத்து கீறுறது ரெண்டாவது அந்த நேர்கோட்டின் மீது தரப்பட்ட புள்ளியில மூன்றாவது அந்த நேர்கோட்டின் அந்தத்துல தரப்பட்ட புள்ளியில செங்குத்து நாலாவது பாருங்க ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் செங்குத்து இருசம கூறாக்கி அமைத்தது தலையை போட்டுக்கொள்ளுங்க இது ஏற்கனவே படிச்சதுதான் ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் ஒரு நேர்கோட்டு துண்டத்தின் செங்குத்து இருசம கூறாக்கியே அமைத்தல் அதுக்கு எழுதுங்க ஏபி என்ற நேர்கோட்டிற்கு ஏபி என்ற நேர்கோட்டிற்கு ஏபி என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்து இருசம கூறாக்கியே அமைக்க செங்குத்து இருசம கூறாக்கியே அமைக்க ஏபி என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்து இருசம கூறாக்கியே அமைக்க ஏபி என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்து இருசம கூறாக்கியே அமைக்க பாருங்க ஒரு நேர்கோடு இருக்கு வெப்பம் ஏபி என்ற ஒரு நேர்கோடு இருக்கு வெப்பமா ஒரு நேர்கோடு இருக்கு இந்த நேர்கோட்ட பேர் ஏபி நான் இந்த ஏபி என்ற நேர்கோட்டுக்கு செங்குத்து இருசம கூறாக்கி அமைக்க போறேன் இதை எப்படி அமைக்கிறேன்னு நான் ஏற்கனவே படிச்சனாங்க நாலு அடிப்படையான ஒழுக்கு விதியில இரண்டு புள்ளிகளுக்கு சமதூரத்தில் அசைற புள்ளின்ற ஒழுக்கு கீற நேரம் படிச்சேன்
right ab endra neerkootukku senguthu irusamakooraaki amaikapora paringa iruka ab endra neerkootukku senguthu irusamakooraaki amaikapora right ab endra neerkootukku senguthu irusamakooraaki amaikapora nu vaingi ungal mudhalaga theriyum a ila kavarai kura vachi a ila kavarai kura vachi அரவாசி தூரத்தை விட கூட எடுத்து மேல ஒரு வில்லு வெட்டுவீங்க மேல ஒரு வில்லு வெட்டுவீங்க அளவை மாத்தாம கீழ ஒரு வில்லு வெட்டுவீங்க ஏயில கவராய கூற வச்சு அரவாசி தூரத்தை விட கூட எடுத்து விருப்பமான அளவு அரவாசி தூரத்தை விட கூட எடுத்து மேல ஒரு வில்லும் கீழ ஒரு வில்லும் வெட்டுவோம் அளவு மாத்த கூடாது அதே அளவு அதே அளவு கவராய கூர வந்து பீல வச்சு கவராய கூர வந்து பீல வச்சு ரைட் இங்க வெட்டுவீங்க அதே மாதிரி கீழ வெட்டுவீங்க மேல் பகுதி வெட்டுபடையில அப்ப நீங்க அந்த வில்ல கொஞ்சம் திருப்பி நீட்டணும் சரியா வெட்டப்படுதான்னு பார்ப்போம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அளவை மாத்தாதீங்க இந்த வில்ல கொஞ்சம் பெருசா கருங்க சதனே இந்த வில்ல பெருசா கருங்க வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு வில்லும் வெயில கவராய குற வச்சு விருப்பமான ஒரே அளவா ஏயில கவராய குற வச்சு விருப்பமான ஒரு அளவு எடுத்து இங்க ஒரு வில்லும் கீழே ஒரு வில்லும் அளவ மாத்தாம பீல கவராய குற வச்சு இங்க ஒரு வில்லு அதே மாதிரி மேல ஒரு வில்லு சதனை ஒரே அளவு அளவு மாத்தக்கூடாது ஏயிலையும் பீலையும் வைக்கிற அளவு ஒரே அளவு வச்சுட்டு அடிமட்டத்தை வச்சு இந்த இடைவெட்டு ரெண்டு புள்ளியையும் இணைச்சு விட்டீங்கன்னா சரி இடைவெட்டு ரெண்டு புள்ளியையும் இணைச்சு விட்டா இது இந்த நேர்கோட்டை 90 பாகையில ரெண்டு சம பகுதியா பிரிக்கும் இது இந்த நேர்கோட்டை 90 பாகையில ரெண்டு சம பகுதியா பிரிக்கும் இது இந்த நேர்கோட்டை 90 பாகையில ரெண்டு சம பகுதியா பிரிக்கும் சரியா பாருங்க திருப்பி சொல்றேன் AB என்ற நேர்கோட்டுக்கு செங்குத்து இருசமகூராக்கி அமைக்க சொன்னா முதலாய் நான் சொன்ன மாதிரி ஏயில கவராய கூற வச்சு என்ன விருப்பமான அளவு எடுத்து ஏயில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவு எடுத்து மேல ஒரு வில்லு வெட்டுவீங்க கீழ ஒரு வில்லு வெட்டுவீங்க அளவு மாத்தக்கூடாது ஏயில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவு அந்த அளவு கட்டாயம் இந்த கோட்டின் அரவாசி தூரத்தை விட கூடவா இருக்கணுமா அந்த அளவு கட்டாயம் அந்த கோட்டின் அரவாசி தூரத்தை விட கூடவா இருக்கணும் ரைட் அந்த அளவு வந்து கட்டாயம் உங்க கவராயத்தின் அதாவது இந்த நேர்கோட்டின் அரவாசி தூரத்தை விட கட்டாயம் எப்படி இருக்கணும்னா கூடவா இருக்கணும் இங்க எடுக்கிற அளவு கட்டாயம் அந்த நேர்கோட்டின் அரவாசி தூரத்தை விட கூடவா இருக்கணும் விருப்பமான அளவு எடுக்கலாம் விருப்பமான அளவு எடுத்து மேல ஒரு வில்லு வெட்டுவீங்க அதே மாதிரி கீழே ஒரு வில்லு வெட்டுவோம் ரைட் மேல ஒரு வில்லு வெட்டுவீங்க அதே மாதிரி கீழ ஒரு வில்லு வெட்டுவீங்க அளவு மாத்தாம இங்க ஒரு வில்லும் மேல ஒரு வில்லும் அதே அளவு எடுத்து தான் பீல வச்சு ரைட் பீல வச்சிட்டு மேல ஒரு வில்லும் கீழ ஒரு வில்லும் வெட்டுவீங்க ரெண்டையும் இணைச்சு விட்டா இது இந்த நேர்கோட்டை என்ன செய்யும் ரெண்டு சம பகுதியாக பிரிக்கும் ரைட் இந்த கோட்டுக்கு தான் நாங்க சொல்ற பேர் செங்குத்து இருசம கூராக்கின்னு சொல்லுவோம் இந்த கோட்டுக்கு தான் நாங்க சொல்ற பேர் செங்குத்து இருசம கூராக்கின்னு சொல்லுவோம் இது ஏற்கனவே நாங்க அடிப்படை ஒழுக்குல ரெண்டாவது ஒழுக்கு படிச்சோம் சோ அதை நீங்க கீறிக்கொள்ளுங்க உங்களோட ஹோம்ஒர்க் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பயிற்சி 14.3 ஃபுல்லா செய்திருக்கணும் அடுத்த கிளாஸ்க்குள்ளயா பயிற்சி 14.3 ஃபுல்லா உங்களோட ஹோம்ஒர்க் பயிற்சி 14.3 ஃபுல்லா உங்களோட ஹோம்ஒர்க்கா செய்து வச்சுக்கொள்ளுங்க சரிதானே இதுவும் கூட ஒப்படையில நீங்க செய்திருக்கோம் சோ நம்ம விளங்கிச்சானு பாருங்க.